ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஆல் இன் ஒன் சேனல் இன் தமிழ். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வந்து எப்படி வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்மார்ட்டாக பண்ணுறது, நம்மளோட ரிஸ்க் இல்லாமல் நம்ம ஈஸியாக ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்லி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் நார்மலாக ஒரு படிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு வேலைக்கு போவீங்க. போகும்போது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பேசிக் சேலரி வந்து பார்த்திங்கன்னா 15,000லேருந்து போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, உங்களோட திறமை எப்படி இருக்குது, நீங்களோட ஒர்க் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து அதிகமாக வரும். இதோ டைப் நீங்கள் சேல்ரி மூலமாக ஏர்ன் பண்ணுறது வந்து ஒரு டைப். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் சேல்ரி மூலமாக ஏர்ன் பண்ணி அதை வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸில் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, அந்த பிஸ்னஸ்க்கு உண்டான அமௌண்ட்டு வந்து நீங்கள் வந்து உங்களோட ரிஸ்க் மூலிமா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து எங்கே வந்து பொருட்களை வந்து வாங்கணும், எங்கே விற்கணும், அது போக நிர்வாகத்திறமை, இது எல்லாத்தையுமே வந்து உங்கள் மைண்டில் ஃபுல்லாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி இது பண்ணிட்டு தான் வந்தால் தான் வந்து உங்களுக்கு வந்து பிஸ்னஸில் வந்து உங்களால் வந்து சக்சீட் ஆக முடியும். இது வந்து ரெண்டாவது டைப். இதில் வந்து உங்களுக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்கும். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா, வந்து ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டே வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கெலாம் வந்து நிறையா வந்து பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. இப்போ வந்து நீங்கள் சேல்ரி பேஸ்டு இன்கம் நீங்கள் போனீங்கன்னா, நீங்கள் வந்து ஒர்க் அதிகமாக பார்க்கணும், அதுக்கப்புறம் வந்து நிறையா ரிஸ்க்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, அதில் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா பண்ணணும். அது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நார்மலாக நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு நீங்கள் ஒரு சின்ன பெட்டி கடை ஆரம்பிச்சிங்கனாவே வந்து இப்போ மினிமம் பார்த்திங்கன்னா வந்து 1 lakh பக்கம் வந்துடும். இந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதில் பிஸ்னஸ் பண்ணும்போது வந்து எந்த பொருள் எங்கே கம்மியாக இருக்கும், எங்கே வாங்கிறது, அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மேனுஃபேக்சராக இருந்தால் அதுக்கு ஒரு மிஷின்ஸ், அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து அதை வந்து சேல்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா இருக்கும். இந்த ரெண்டுலேயுமே உங்களுக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்கும். அப்புறம் வந்து நீங்கள் மூணாவதாக இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து என்னென்னா, ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. இப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் கையில் ஒரு 50,000 ரூபா இருக்குது, அதை வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும், ஒரு தொழில் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, வந்து நீங்கள் ஒரு இன்வெஸ்டர்ஸாக நீங்கள் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வரலாம். வந்தோன்னா பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து வெறும் இன்கம் மட்டும்தான் நீங்கள் போகிறீங்க. ஸ்டார்டிங் வந்து நீங்கள் வந்து எந்த கம்பெனியில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு மட்டும்தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து முடிவு எடுப்பீங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் 2 to 3 இயர்ஸில் வந்து உங்களுக்கு அதில் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக இருந்தால், நீங்கள் தாராளமாக வந்து இன்வெஸ்டர்ஸாக வந்து அந்தந்த கம்பெனியில் போடலாம். ஃபார் அது நீங்கள் எந்த மாதிரிலாம் பண்ணால் பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டில் போடலாம், மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம், அதுக்கப்புறம் வந்து ஸ்டாக் இது வாங்கலாம், அதுக்கப்புறம் வந்து கோல்டு சில்வர் இந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த மாதிரி நிறையா இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருந்தா உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து நிறையா வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, வந்து நீங்கள் இப்போ வந்து இப்போ மூணுக்குமே நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு சேலரி பேஸ்டாக இருந்தீங்கன்னா, நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 50,000 கொடுக்குறாங்கன்னா, 1 இயர் கழிச்சு உங்களுக்கு 1,000 இல்லாட்டி 1,500 தான் இன்க்ரிமெண்ட் போடுவாங்க. 1 இயர்ஸில் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதே வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா, பிஸ்னஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து அதில் வந்து கவனம் நல்லா ஃபுல்லாக நீங்கள் அதில் தான் கவனமாக இருக்கணும். சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் வந்து நீங்கள் யோசிக்காமல் விட்டிங்கன்னா கூட அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு லாஸ் ஆகாமல் இருக்கலாம். அதுப்போக வந்து இப்போலாம் வந்து ஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் வந்து பில்லிங், இதெல்லாம் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னா. அதே வந்து மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து நான் இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வீட்டில் நடக்கிறது சொன்னோம்னா, பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோல்டு வாங்கியிருக்கீங்க, அது வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு 15,000 ரூபா, ஆனால் வந்து இப்போ பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு 30,000 ரூபா பக்கம் வந்து உங்களுக்கு வந்து வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது 15,000 ரூபாங்க அதிகம்தான். அதுக்கு முன்னாடி வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. அதுப்போக வந்து லேண்டு வந்து உங்கள் இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னால், ஒரு லேண்ட் ஒன்று வாங்கலாம், உங்கள் பூர்வீக சொத்தாக இருக்கலாம், அது வந்து இப்போ வந்து நீங்கள் விற்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 30 லட்சம் 40 லட்சம் அந்த மாதிரியும் கூட போகும். அதை வந்து ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலிமா வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். இப்படி தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களோட ரிஸ்க்கு கம்மி, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து கேரண்டியாக இருக்கும். அதனால தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து இது ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.